வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எல்லாமே கோட் மாடல் தான் பார்க்க போகிறோம். இதோட லாங் வீடியோ எல்லாமே தனித்தனியாக நான் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் சேனல் ஆரம்பித்தப்போ தைச்சது. எனக்கு அவ்வளோவா எல்லாம் வியூஸ் போகல, அதாவது வந்து யாருக்கும் தெரியவும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. இதை போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இவ்வளோ கோட் மாடல் போட்டிருக்கேன், இதை நீங்களும் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன், எங்களுக்கு புரியலன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது ஒரு ஒரு வீடியோவுமே தனித்தனியாக இருக்குது. அது தனித்தனியாக போய் பார்த்து டைம் எடுத்து கட் பண்ணுறது முதற்கொண்டு ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க. அப்புறம் இது எல்லாமே மெட்டீரியல் திண்டுக்கல் சேனல்ஸில் எடுத்ததுங்க. இதில் வர கோட் மாடல் எல்லாமே அங்கே எடுத்தது தான். அங்கே வந்து மெட்டீரியல் நல்லாயிருக்கும். சாரீக்கு மற்ற ட்ரெஸ்ஸுக்கு எப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் சுடிதாருக்கு சூப்பராக இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வர மெட்டீரியல், சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு அங்கே எடுத்தது தான். இது வந்து காலர் வச்சு தைச்சிருப்பேன். இது மல்டி கலரு. இது வந்து சாண்டல் கலர், பிளெயின் டாப்பு. அதுக்கு மல்டி கலர் வந்து சூப்பராக இருந்தது. இது வெறும் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, வெறும் 70 பாயிண்ட்டு தாங்க. அதை வச்சு கோட்டு தைச்சு மீதி இருந்ததை வந்து டாப்ஸுக்கு பைப்பிங் கொடுத்து, கீழே பார்டர் கொடுத்து, பர்ஃபெக்டாக ஒரு பிட்டு கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி தைச்சிருந்தேன். ஏன்னா வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர், இந்த டிசைன் காம்பினேஷன் செமையாக இருந்தது. சரி, இதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பண்ணது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லோருமே வந்துட்டு ரெடிமேடில் வாங்கினீங்களான்னு கேட்டாங்க, அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. இதேமாதிரி மெட்டீரியல் கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸி தான் நம்ம கோட் மாடல், வந்து கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க. ஏன்னா வந்து நானும் வந்து ஆரம்பத்தில் வந்து தைச்சு இந்த மாதிரி டிசைன்லாம் தைச்சு பழகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு மனசுக்குள்ளே. நம்மளாம் பண்ணிடுவோமா, சப்போஸ் தப்பாக போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் யோசித்தாலும் நம்மளால் முடியும், கண்டிப்பாக செய்ய முடியும். அவங்க ரெடிமேடில் தைக்கிறவங்களும் டெய்லர் தான், நம்மளும் டெய்லர் தான், நம்மளால் முடியாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் கரெக்டாக கட் பண்ணி, சரி வேஸ்ட் ஆனாலும் ஆயிட்டு போகுது, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினீங்க. கொரோனா அப்போ எல்லாமே பழகினேன், சூப்பராக வந்துச்சு. அப்புறமா தான் நான் யூடியூப்பில் போட பழகினேன். இதுவும் மல்டி கலரு. இது வந்து எங்கள் ஊர் சாமி கும்பிடப்ப எங்கள் பாப்பாவுக்கு தைச்சது. இதுவும் மெட்டீரியலே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு செமையாக இருந்துச்சு. வீடியோக்கே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நேரில் பக்கம் அவ்வளோ அழகாக இருந்தது. இது கை இதிலே வச்சுருப்பேன் நான். இதுக்கு வந்து 1 மீட்ரு எடுத்தேன். 1 மீட்ரு லாஸ்ட்டு பிட்டு தாங்க. நான் வந்து ரேட்டு அதிகமாகலாம் வாங்கலை. இப்போ அந்த மீட்ரு 500 ரூபானாவுமே நம்ம பெரிய பெரிய கடைகளில் கிட்டோன்னா லாஸ்ட்டு பிட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அது பாதிக்கு பாதி போடுவாங்க, அப்படி இல்லைன்னா லெஸ் பண்ணி தருவாங்க. அப்போ வந்து நம்ம வேஸ்ட் தைச்சு பழகிட்டு வேஸ்ட்டாக போனால் கூட சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணும் சரியாக வரல, இவ்வளோ தானே போயிட்டு போதுன்ட்டு போயிடும். ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்து தைச்சு பழகாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக வாங்கி தைச்சு பழகுங்க. இதோட கட்டிங்கு தைக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம வீடியோவில் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். தைக்கிறதும் கட் பண்ணுறதும் பார்த்து கற்றுக்கங்க. ரொம்ப புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம அதாவது வந்து பொண்ணுங்க சட்டையெல்லாம் தப்போம் இல்லையா முன்னாடி, அதே மாதிரி தான் இருக்கும், அதே மெத்தடு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பட்டன் வராது, நாட்டு ஊது மட்டும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் பைப்பிங் கொடுக்கல, ஒயிட் கலர் தான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக ஏன் பைப்பிங் கொடுக்கலன்னா
நம்ம வந்து ஒயிட் கலரே இருந்துச்சுன்னா இதில் இருக்க கலருக்கு எல்லா கலருக்கும் நம்ம ட்ரெஸ் போடலாம். ரெட் கலர் போடலாம், எல்லோ போடலாம், ப்ளூ போடலாம், வைலட் போடலாம், பிளாக் போடலாம், எல்லா கலருக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் கலர் கான்ட்ராஸ்டாக பைப்பிங் வைக்கலை. இது செம்மையாக இருக்குங்க. இதோட வீடியோவும் பார்த்து கற்றுக்கங்க. ரொம்ப பொறுமையாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது சும்மா சாதாரண ரவுண்ட் நெக் தான். ரவுண்ட் நெக்கு நம்ம சைடில் வந்து ஒரு இன்ச் கம்மி பண்ண, நடுவில் வந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணி நம்ம பைப்பிங் வச்சு எப்பயும் போல் தைக்க வேண்டிய தான். இதுவும் செம்மையாக இருக்கும். அதாவது நீங்கள் தைக்கிறப்ப வந்து இது நம்மளால் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்மளாலே முடியும், அவங்களால முடிஞ்சிருக்கு, நம்மளாலே செய்ய முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு பண்ணிங்க, நம்ம பண்ணிடலாம். அது மாதிரி தான் ப்ளவுஸும் சரி சுடிதார் எதுனாலும் நம்மளாலேயும் முடியும்னு நினச்சி செய்யுங்க. கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு அழகாக நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு வந்துட்டு இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். சத்தியமாக சூப்பராக வரும். ஏன்னா நானும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ரசித்து இது நான் வந்து யோசிப்பேன், இது வந்து இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி தைச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதே மாதிரியே தைச்சிடுவேன் நான். ஏன்னா வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்து தைச்சிங்கன்னா செமையாக வந்துடும். இதுக்கு இது செட் ஆகுமா, இதுக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிங்க, யோசிச்சுட்டு பண்ணுங்கள். இது வந்து பிளாக் அண்டு க்ரே, பிளாக் கலர் கோட்டு, க்ரே கலர் டாப்பு. அது வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. இது டாப்ஸும் சரி கோட்டும் சரி, இது ஃபுல் எம்ப்ராய்டிங் ரெண்டுமே சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தேங்க. இதுவும் அதிக அமௌண்ட்டெலாம் நான் வாங்கலை, லாஸ்ட் பீட்டில் தான் எடுத்தேன். ஆடி மாதம் வந்துட்டு கொஞ்சம் ப்ளெஸ் பண்ணி தள்ளுபடியில் போட்டிருப்பாங்க, அந்த இதில் பார்த்து எடுத்தேன். ரேட்டு கம்மியாக தான் வாங்கினேன். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீங்கள் போய் போய் வாங்கி நீங்கள் நான் நம்ம பிள்ளைங்களுக்கு அழகழகாக தைச்சு போகணுன்னு நீங்கள் போய் வாங்கி வாங்கி பழகிட்டீங்க கஸ்டம் அங்கே கடையில் இருக்கவங்கள்ட்டேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணிடுவாங்க. எனக்கு சில நேரம் வந்து ஃபோன் பண்ணிடுவாங்க, மேடம் இந்த மாதிரி லாஸ்ட் பிட் போட்டிருக்கேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போய் வாங்குங்க. இதுவும் செமையாக இருக்கும் இந்த கோட் மாடலு. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு அவ்வளோவா வியூஸ் போகலைங்க. மக்களுக்கு வந்து நான் ஈஸியான முறையில் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில் போடுவேன். ஆனால் புதுசாக இப்போ போட்டு வர ஜனவரி 30ஓடு தான் எனக்கு ஒரு வருஷம் முடியுது என்ன சேனல் ஆரம்பித்து. ஒரு வருஷத்துலாம் எல்லாத்தையும் ரீச் பண்ணிட முடியாது, அதுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்படி தான் வந்துட்டு எனக்கு அவ்வளோவாலாம் ரீச் ஆகலை. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன், பார்க்கவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் சரி போகலை, இது எப்படியாவது மக்களுக்கு இன்னும் நல்லா கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் நான் பழைய வீடியோலாம் சேர்த்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் போய் ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து கற்றுக்குங்க. அதை வந்து எல்லாமே இருக்கும். அதாவது கையில் அடிக்கிறது, சாரீ ஜாப் நமக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறதுக்கு, சுடிதார் டிசைனு, அப்புறம் வந்து ப்ளவுஸ் டிசைனு, எல்லாமேங்க. இதுதான்லாம் கிடையாது, எல்லாருக்கும் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. அதாவது பேசிக் கிளாஸில் ஜட்டி தைக்கிறது, கர்ச்சீப் தைக்கிறது முதக்கொண்டு டெய்லரிங்கில் என்னென்ன நம்மளால முடியும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. எல்லாமே சூப்பராக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது அந்த ட்ரெஸ்ஸோட இது. இந்த மயில் கலருக்கு இந்த நெட்டடு, இது வந்து நெட்டு கொஞ்சம் லேசாக தான் இருக்கும். இதுவும் திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தது. இது கட் பண்ணி தைக்கிறது தனியாக, அது ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன் நான், பார்த்து கற்றுக்குங்க. டாப்ஸ் தைக்கிறது தனியாக, இந்த கோட் மாடல் தைக்கிறது தனியாக போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நான் போட்டால் நான் தைச்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்.
சரி அவங்க பண்ணி போட்டிருக்காங்க, அவங்களால முடியும்னால தான் செஞ்சுருக்காங்க, நம்மளாலே முடியுன்றது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். அதனால தான் ஒரு ஒரு வீடியோவும் டைம் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீங்களும் கற்றுக்கணும், என்னை மாதிரி நீங்களும் திறமையாக தைச்சி பழகணும் அப்படின்னு. ஏன்னா வந்து வீடியோ எடுத்து இது வந்து நான் அதாவது என் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா வந்து அவன் படிக்கிறத ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக சரி அம்மாவோட திறமை வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அம்மா மாதிரி பார்த்து அவங்களும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறான் எனக்கு. ஏன்னா வந்து அவன் படிக்கிறத தள்ளி வச்சுட்டு எனக்காக அவன் செய்கிறான், அதுக்காக தான் சரி நம்ம பண்ணுறதுலாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இது ஃபுல்லாக சாண்டல் கலருங்க. இந்த மாதிரி நெட் எடுத்துக்கு வந்து நீங்கள் அந்த சேம் கலர் தான் நீங்கள் வந்து கிளாத் எடுக்கணும், அதை வந்து ஒரு நூல் கூட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, கரெக்டாக கலர் பார்த்து எடுங்க லைனிங்கு. இது உள்ளே வந்து சிந்தட்டிக் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க, ஏன்னா லைனிங் வந்து சிந்தட்டிக் கிடைக்குது. ஏன்னா வந்துட்டு நெட் எடுக்கு வந்து லைனிங் கொடுத்தீங்கன்னா சுருங்கி போயிடும், இந்த மாதிரி கிளாத்து கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுருங்காது அப்படி இருக்கும். இது நெட்டடு கிளாத்து சுருங்காதனால லைனிங் சுருங்கி போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது நல்லா இருக்காது. இல்லை சிலது வந்து சாயம் போகிற மாதிரி, அதாவது வந்து லைனிங் வந்து சாயம் போகும் உங்களுக்கு. நார்மலாக வந்து காட்டனில் நம்ம லைனிங் மேட்ச் பண்ணி எடுத்தோன்னா சாயம் போகும், அப்போ வந்து உங்களுக்கு கலர் ஃபேடாக ஃபேடாக இது வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பூனை மெட்டீரியலாக பார்த்துடுங்க, கடைகள் இருக்குது நமக்கு வந்து கடைகளில் எல்லா கடையிலுமே வச்சுருக்காங்க அந்த பூனை மெட்டீரியல் மாதிரி லைனிங்கு, அது வாங்கி கொடுங்க. இந்த கோட்டும் சாண்டல் கலர் செம்மையாக இருக்கும், கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இதுக்கு 1 மீட்டர் இருந்த எடுத்தேன் கோட்டுக்கு, டாப்ஸுக்கு வந்து கை இல்லாதனால 2 மீட்டர் தான் எடுத்தேன். கீழெல்லாம் அந்த ஓப்பல்லாம் மடிச்சு விட்டு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே, அதாவது வந்து நம்பவே முடியாது, நீங்கள் யார்கிட்டையுமே ரெடிமேட் ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து என் பொண்ணுக்கு சாரியில் தைச்சதுங்க. இந்த கோட்டு வந்து தனித்தனியாக ரெண்டாவது வந்து என் பொண்ணோட காலேஜில் படிக்கிற பாப்பாவும் இவங்க ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி போடணும்னு ஆசை. இந்த சாரி வந்து காஸ்ட்லியானது தான், மீட்டரே வந்துட்டு 400 ரூபா அந்த மாதிரி. ஆனால் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாவே வந்துட்டு அது ரேட்டு கம்மி பண்ணி போடுவாங்கள்ல, 300 ரூபாய்க்கு கிடச்சிது அந்த சாரியை. சரி கட்டுறதுக்கு தான் எடுத்தேன் நான், ஆனால் அது எப்படி சொல்கிறது, ரொம்ப நெட்டடு மாதிரி இருக்கனால லேசாக இருக்கும், எனக்கு அதில் சாரீ கட்ட பிடிக்கல, ரொம்ப வித்தியாசமாக நல்லா இல்லை. சரி அது என்ன பண்ணுறது, நம்ம எடுத்துகிட்டோம் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி இதில் 2 டாப் தைச்சிடலாம், கோட்டு வந்து ஒரே மாதிரி 2 எடுத்துடலாம், அவளுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி போடட்டோன்னு அந்த நெக்கு டிசைன் மட்டும் மாற்றிட்டு 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நானே ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்றது நல்லா நம்பவே முடியல. 2-in-1 தைச்சிருந்தேங்க, சால் போட்டும் போட்டுக்கலாம், கோட்டு போட்டு போட்டுக்கலாம். சால்னால் மல்டி கலர் சால் போட்டு போடுற மாதிரி கை வச்சு, இது கோட்டு போட்டும் கிராண்டாக போடலாம். இது கோட்டு வந்து நான் ஆரஞ்சு கலர் பைப்பிங் கொடுக்கல, சேம் கலர் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா சப்போஸ் நமக்கு பிங்க் கலரில் ஏதாவது சுடிதார் வந்து கிடச்சிது அப்படின்னா வந்து போட்டுக்கலாம் மாற்றி, அதுக்காக நான் அதே கலரில் பைப்பிங்லாம் வச்சு தைச்சிருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ்ஸு. இந்த கோட்டு மட்டும்தான் மீட்ரு 200 ரூபா, அந்த ட்ரெஸ்ஸு அந்த சாரியே வெறும் 300 ரூபா தான் வாங்கினேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, 2 பாப்பாக்கும் நெக்கு மட்டும்தான் வேறு வேறு, நல்லா இருந்தது.
இதோட வீடியோ எல்லாமே இருக்குது நம்ம சேனலில். கோட்டு தைக்கிறது தனியாக, சாரி சுடிதார் தைக்கிறது தனியாக எல்லாமே போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க. இதுக்கு முதல் நாட்டு முதற்கொண்டு அடிக்கிறது சொல்லி கொடுத்துருப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் ரொம்ப விரும்பி தைச்சு போடுங்க, இது இல்லை ப்ளவுஸில் இது டவுட்டு, எனக்கு இது மட்டும், அதாவது வந்து நீங்கள் தைக்கிறப்ப அதை மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க, இல்லை சுடிதாரில் வந்து இது தான் டவுட்டு, எனக்கு அந்த இடம் மட்டும் எனக்கு தைச்சு சொல்லி கொடுங்க, இல்லை வந்து கட் பண்ணும் போது இந்த இடத்துல எனக்கு வந்து சரியாக வரலை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸு, செமையாக இருந்தது. இது இன்னொரு நெக் டிசைனு, சூப்பராக இருந்துச்சு. இது பார்டர்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா தைச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் நாளில் தைச்சி போட்டதுங்க, எனக்கு அவ்வளோ வீல்ஸ் போகல, ரொம்பலாம் போகல, அதிகமாக யாருக்கும் தெரியவும் தெரியாது. அதான் சரி, கஷ்டப்பட்டு போட்டது வேஸ்ட்டாக கூடாதுன்னு தான் உங்களுக்கு இப்படி போட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பழகிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போதில் பயப்படாதீங்க, பயப்படாமல் தைரியமாக கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பயந்தீங்கனாவே வந்துட்டு அது வந்து சரியாக வராது, அதனால் பயப்படும்போது பயப்படாமல் தைரியமாக கட் பண்ணுங்கள். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்பிக்கையோடு தைரியமாக செஞ்சீங்கனாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். இது வந்து ப்ளவுஸுக்கு எடுப்பாங்க, நல்லாயிருக்கும் ப்ளவுஸுக்கும். இது ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே கச்சக்கச்சனும் இல்லை, நீட்டாக வெறும் எம்ப்ராய்டிங் மட்டும்தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனாலுமே இந்த ட்ரெஸ் வந்து நல்லா கிராண்டாக அழகாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து நம்ம யோசித்து பண்ணுறது தான், அதாவது வந்து சரி இப்படி பண்ணனா இது நல்லாயிருக்கும், இதே மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து செய்யறது தாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சேம் கலர் தான் பைப்பிங், இதை கான்ட்ராஸ்டானாலும் நீங்கள் கொடுக்கலாம், அதாவது வந்து ட்ரெஸ்ஸோட கலர் அப்படியே. மொதல் ஒன்று சாண்டில் கலர் தைச்சிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து பைப்பிங் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம வேறு ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்றது தான், நான் சேம் கலரே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்துடும், இதுக்கு சென்டரில் மட்டும் நாட்டு வந்துடும். இது ஒரு டிசைனுங்க. அவங்களுக்கு பைப்பிங் வச்சு நம்ம கை ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். ஏன்னா வந்து நார்மலாக அவங்களுக்கு யாருமே பைப்பிங் வைக்க மாட்டாங்க. பைப்பிங் வைக்கிறது எதுக்காக அப்படின்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்கள் பைப்பிங் வச்சு யூஸ் போட்டு பாருங்கள், கை சுருக்கமே வராது, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே சுடிதார் வந்து சூப்பராக இருக்கும், தச்சு நம்ம அப்படியே உடம்புல ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும், சைடுலாம் தொங்காது, சுருக்கமே விழுகாது உங்களுக்கு, நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் கைக்கு அதிகமாக பைப்பிங் வைப்பேன் சுடிதாருக்கு. இதுக்கும் நாட் அடிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கலரு கொடுத்து தைச்சிருந்தேன், நல்லா இருந்தது. இந்த ஆரஞ்சு கலர் வேற லெவலுங்க, கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து இப்போ வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கன்னா ஒரு சாரீ வாங்கி இந்த மாதிரி ஒரே மாதிரி போடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி தைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நான் கொரோனா அப்போ தைச்சு பழகின ட்ரெஸ்ஸுங்க, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எது தைச்சு போட சொன்னாலும் நான் ரெடி பண்ணுறேங்க உங்களுக்காக. சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.